நமஸ்காரம். இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள். என்றென்றும் நமக்கு ஏற்றமே வேண்டும். நாம் நம்முடைய சூழ்நிலையில் சிறிது கஷ்டப்பட்டாலும் நம்முடைய சுற்றி இருப்பவர்கள், சொந்தங்கள், குழந்தைகள், பெற்றோர்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று ராமபிரானை போல் எண்ணம் கொண்ட கடகராசி நண்பர்களே, அன்பர்களே, கடகராசி அப்படின்னா புனர்பூசம், பூசம், ஆயிலும் இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒன்பது பாதங்களும் வரக்கூடிய கடகராசி நண்பர்கள். கடகராசி மட்டுமல்ல, கடக லக்னத்தையும் சேர்ந்தவர்களுக்கும் நாம் பல சந்தர்ப்பங்களில் பார்த்துருக்கோம், இருக்கு பல காரணிகளில் இருக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். அதாவது குரு பெயர்ச்சி பலன்கள், சனி பெயர்ச்சி பலன்கள், இப்படி ஒவ்வொரு பலன்களும் விடாது இந்த இது நமது உலகம் சேனலில் நாமும் அனுபவிச்சுறோம். பலன்களுடைய அந்த ராசி பலன்கள், அது மட்டுமல்ல 2022 வருட பலனையும் பார்த்தோம். இப்பொழுது நம்ம பார்க்க போகிறது ராகு கேது பெயர்ச்சி பலன்கள். இந்த ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னா நம்ம சாதாரணமாக நம்மளுக்கு எண்ணங்கள் வரக்கூடியதுண்டு. எந்த எண்ணங்கள்னா, சார் ஜோதிடம் கரெக்டு, இந்த பெயர்ச்சி எங்கேயோ நடக்கிறதே, அதுவும் ராகு கேது சாயா கிரகங்கள் தானே, இவை நமக்கு ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துமா, கிரகங்கள்னால நமக்கு வந்து இம்பேக்ட் வருமா அப்படின்னு ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் சாதாரண மனிதர்களும் நினைப்பதுண்டு. நிச்சயமாக வரும். என்னன்னா, இப்போ நம்ம தூங்கி எழுந்திருக்கச்சேவி எனர்ஜியை கொடுக்கக்கூடியது, ஒளியை கொடுக்கக்கூடியது சூரியன். எங்கேயோ இருக்கக்கூடிய கிரகம், அந்த கிரகத்தை சுற்றி வரும் பல கோள்கள் நமக்கு ஏன் இம்பேக்டை தராது? இதுவே நமக்கு வாழ்க்கையில் ஒரு ஒளியை தருகிறது, ஒரு வெளிச்சத்தை தருகிறது. ஒவ்வொரு உயிரினமும் வளர அவைகளுக்கு உயிரை போன்று உயிரை தருகிறது அப்படின்னா ஏன் நமக்கு மற்ற கிரகங்களுடைய இம்பேக்ட் இருக்காது? அதை போன்று தான் இந்த சாயா கிரகமாகிய ராகு கேது பெயர்ச்சி. ரிஷபத்திலிருந்து மேஷத்திற்கும், விருச்சிகத்திலிருந்து துலாத்திற்கும், அதாவது நமக்கு சொல்லணும்னா கடகராசிக்காரர்களுக்கு 11-10 5-4 வீட்டிற்கும் பெயர்ச்சி நடைபெறுகிறது இந்த ராகு கேது பெயர்ச்சியானது. இந்த ராகு கேது பெயர்ச்சி நமக்கு இதுவரையில் இருந்து வந்த சங்கடங்கள், தொழிலில் பல விதங்கள் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ன்றது, திடீர்னு கொரோனா நாளைக்கு நாளையிலேருந்து கடை மூடிடணும், திடீர்னு கொரோனா அடுத்த வாரத்துலேருந்து சனி ஞாயிறு இருக்கக்கூடாது, திடீர்னு கொரோனா அடுத்த வாரத்துலேருந்து 3 இருக்கக்கூடாது, இப்படி ஒரு ஏற்றத்தாழ்வுகள், நிலையில்லாத ஏற்றத்தாழ்வுகள். வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் வருவதுண்டு, ஆனால் நிலையில்லாத ஏற்றத்தாழ்வுகளை நாம் இதுவரையில் இந்த 2-3-4 வருடங்களாக கண்டு கொண்டிருந்தோம். அதுவும் எஸ்பெஷலி கடந்த 2 வருடங்களாக ரொம்ப அனுபவிச்சுருக்கோம். அந்த நிலை மாறும், நமக்கு நிச்சயமாக மாறக்கூடிய. தொழில் மட்டுமல்ல, நம்முடைய உடல், நம்முடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள், நம்முடைய இருக்கைகள், இடம் அனைத்துமே ஒரு சேஞ்சை, ஒரு எதிர்பார்ப்பை தரக்கூடியதாக, நல்ல விஷயத்தில் அமையக்கூடியதாக இந்த ராகு கேது பெயர்ச்சி நமக்கு அமையும், நிச்சயமாக அமையும். அதுலேயும் நம்ம ராகு கேது பெயர்ச்சியை மட்டும் வச்சுன்னு பார்க்க போகிறதில்லை, அதன் கூடவே அதிசாரமாக பெயரக்கூடிய குரு பெயர்ச்சி, அதிசாரமாக பெயரக்கூடிய சனி பெயர்ச்சி, இரண்டுமே இந்த ஏப்ரல்லேருந்து நடக்கிறது. நம்ம சில பேர் சொல்கிறார் ராகு கேது பெயர்ச்சி ஏப்ரல் மாதம் திருக்கணியத்தில் ஒரு மாதிரி இருக்குது, அதை வாக்கிய பஞ்சாயத்தில் வேறு மாதிரி இருக்குது. எப்படி இருந்தாலும் அதை பற்றி எடுத்துக்க வேண்டாம். ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் தான் நடக்கக்கூடியது இந்த ராகு கேது பெயர்ச்சி, அதில் ஒன்றும் நமக்கு ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஏன்னா சாதாரணமாக நம்ம சைக்கிளில் போய் யூடர்ன் போடுறதுக்கும் ட்ரெயின் வந்து யூடர்ன் போட்டு திரும்புறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் ராகு கேது பெயர்ச்சி. இப்படி நேரம் போய் உடனே திரும்பிட போகிறதில்லை, அதனுடைய இம்பேக்ட் அந்த ஷார்ப்பு முனையில் இருக்கும், இருந்தாலுமே மெதுவாகத்தான் நடக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த பலன்கள். அதனால் நமக்கு வந்து அது ஏப்ரல் மாதமாக, மே மாதமாக, ஜூன் மாதமாக அப்படிங்கிற சந்தேகம் வேண்டாம். ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் நிகழக்கூடியது.
ராகுகேது பெயர்ச்சியாகட்டும், குரு பெயர்ச்சியாகட்டும், சனி பெயர்ச்சி அதிசார பெயர்ச்சியாகட்டும், எல்லாமே இதை அனைத்தையும் கல்யாட் பண்ணி தான் இப்போ ராகுகேதுனுடைய பெயர்ச்சியில் எந்த அளவுக்கு நமக்கு கடகராசிக்காரர்களாகிய நமக்கு எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி குரு இந்த அதிசார பேச்சு அதுவும் அதே ஏப்ரல் மாதம் தான் நடக்கிறது. அதனால் நமக்கு குருவினுடைய ஐந்தாம் பார்வையாக முதல்ல நம்ம வீட்டை கடகத்தை குரு பார்க்கிறார். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். என்ன சொன்னாலும் சரி தான், குருவினுடைய பார்வை நமக்கு இருக்குது அப்படின்னா அது நிச்சயமாக ஒரு இம்பேக்டை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. என்ன தாக்கம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம கொஞ்சம் டல்லாக இருந்தோம், குரு பார்வைப்பட்டவொடனே பளிச்சுன்னு ஆகிடும். நமக்கு ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜோம்பி லெவல், அப்படியே என்னமோ ஒரு வாழ்க்கை அப்படியே காத்தால் ஏந்திருக்கோம், பல் தேய்க்கிறோம், சாப்பிட்றோம், போகிறோம், வரோம், இப்படியேவே இருந்து கொண்டிருந்த வாழ்க்கையானது ஒரு டக்குன்னு ஒரு சேஞ்சை நமக்கு, நமக்கும் உயிர் இருக்குது, நமக்கும் ஜீவன் இருக்குது, நமக்கும் மற்ற இம்பேக்ட் இருக்குது, அந்த ஒரு காம்பீரியம் நமக்கு வரக்கூடியதை தரக்கூடியது இந்த ராகு கேது பெயர்ச்சி, இந்த குரு பெயர்ச்சி. அது மட்டுமல்ல, இந்த தோற்றத்தில் ஏன்னா 11 வீட்டிலிருந்து 10 வீட்டிற்கு போகிறார். அதனால் சில சில சங்கடங்கள் கடகராசிக்காரர்களுக்கு, லக்னத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கத்தான் செய்யும். ஏன்னா சங்கடம் இல்லாத வாழ்க்கை இல்லை, வீட்டுக்கு வீடு ஆசைப்படின்னு சொல்லணுண்டு. நாம் சங்கடங்களுக்கும் இவைகளுக்கும் பழகினவர்கள், அதனால் ஒன்றும் இது புதுசு கிடையாது. ராவன் கடகராசி கடகலக்னத்தில் இருந்த ராவன் 14 வருடங்கள் காட்டில் இருந்தான். ஆனாலும் ஒன்றை எதிர்பார்க்க வேண்டும், காட்டில் அவன் அனுபவித்திரு துன்பங்கள் என்றாலும் அடுத்தவர்கள் கெட்டவர்களை அழித்து தான் முன்னேறினான், கெட்டவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை, நல்லவர்களை வாழ வைத்தான். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கும். அதுவும் இந்த ராகுகேது ஊர்ந்து ஊர்ந்து செல்லக்கூடிய ராகுகேது 11 இடத்திலிருந்து 10 இடத்திற்கும், 5 இடத்திலிருந்து 4 இடத்திற்கும், அந்த 4 இடத்தை குரு பார்வையிடுகிறார். குரு பார்வை 4 இடத்திற்கு இருக்கிறது. அதாவது குடும்பம், தனம் இப்படிப்பட்டவை 2 இடத்தையும் குரு பார்க்கிறார், 4 இடத்தையும் குரு பார்க்கிறார். இதனால் என்ன நன்மை, ராகு கேது பெயர்ச்சி மட்டுமல்ல அந்த ராகு எந்த அளவுக்கு நம்மளுக்கு இம்பாக்ட் பண்ணுறது, 3 இடத்தை 12 இடத்தை பார்க்கக்கூடியது, அடுத்தது இந்த பக்கம் பார்த்தோம் நம்முடைய 8 இடத்தை பார்க்கக்கூடியவர் கேதுவானவர் துலாத்தில் இருந்து கொண்டு நம்முடைய சிம்மம் 2 வீட்டை பார்க்கிறார். 2 வீட்டை பார்க்கறதுனா நம்ம என்னன்னா, வாக்கில் கொஞ்சம் நிதானம் தேவை, அவசரம் இல்லாமல் நெளிவு சுழுவைகளை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் நம்முடைய நாக்கை அடக்கியும் ஒடுக்கியும் மிடுக்காகவும் சில இடங்களில் மிடுக்காக பேசணும், அந்த இடத்துல பேசக்கூடிய தன்மை நமக்கு கேது ஞானமோஷக்காரன் பார்வையினால் அந்த ஞானமும் இருக்கிறது. அதை நாம் யூஸ் பண்ணணும், நம்மகிட்ட இல்லாதது ஒன்றும் கிடையாது கடகராசிக்காரர்கிட்ட, அதை இருக்குது, அதை யூஸ் பண்ணுற சந்தர்ப்பம் தெரியணும், எங்கே அடங்கி போகணும், எங்கே அடக்கி வாசிக்கணும், எங்கே ஒடுக்கணும் அடுத்தவர்களை அப்படிங்கிறது நமக்கு இம்பேக்ட், அந்த தாக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாலும் நடந்தோமானால் நமக்கு இப்போது 7 இடத்தில் 7 பார்வையாக ராகு நம்முடைய 4 வீட்டை பார்க்கிறார். பார்த்தாலும் அந்த இடத்துல கேது இருந்தாலும் குருவினுடைய பார்வை இருக்கிறது. அதனால் இதுவரை தள்ளிப்போன நாம் வாங்கக்கூடிய நிலம், வாசல், வீடு இவைகள் வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். ஆனாலும் கொஞ்சம் நிதானம் தேவை, எடுத்த உடனே எடுத்தவங்க கவுத்தோன்னு செய்யக்கூடாது. நம் ஃப்ரெண்டு ஒருத்தர் திடீர்னு டே ஒரு லேண்டு ஒன்று வருது, ஜஸ்ட்டு 80 தான் வாங்கி போட்டுரு, அங்கங்கே கடனை ஒன்று வாங்கி போட்டுருன்னு சொன்னால், ஐயோ நமக்கு ஒரு லேண்டு வருதே சீப்பாக இருக்கிற மாதிரி தோன்றதுன்னு டக்குன்னு போய் அதில் கை வச்சிடக்கூடாது, காலை நுழைச்சிடக்கூடாது. இதுதான் விஷயம், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு கொஞ்சம் நிதானிச்சு அதில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை அதை அனுபவிக்க வேண்டும், நினைத்து பார்க்க வேண்டும். நமக்கு இன்னைக்கு சரி இந்த இடத்துல நம்ம இருக்கோம், இந்த இடத்துல இருக்கோம், ஒரு ஓஎம்ஆரில் வந்து ஒரு ஃப்ளாட் வருது, கொஞ்சம் யாரோ விட்டுட்டு போகிறாங்க, சீப்பாக வர்றதுங்கிறதுனால நம்மளுக்கு அந்த ஃப்ளாட்டை வாங்கிடுவோமா அப்படின்னு தோணுவோமா? தோணாது, தோணக்கூடாது. அந்த ஓஎம்ஆரில் வாங்கிறதுனால நமக்கு என்ன வீக்னஸ் இருக்குது? சரி இன்றைக்கி கோயம்புத்தூரில் நமக்கு ஏற்றபடி ஒரு ஃப்ளாட் வருது, அந்த ஃப்ளாட்டை வாங்கிடுவோமா அப்படின்னா அதற்கு உரிய இம்பேக்ட் என்ன? இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு கொஞ்சம் நம் அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட வேண்டும். இதுதான் இங்கே இருக்கிற சூக்ஷ்மம், இந்த ராகுகேது பெயர்ச்சியினால் நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சூக்ஷ்மம் இதுதான்.
அதாவது ஜாதகம் பார்க்கறது சூட்சம் என்ன அப்படின்னா, எல்லாமே நாம் நினைக்கிறது எல்லாமே நடக்கும் அல்லது அவர்கள் சொல்வது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது. தே ஆர் கிவிங் எ ஹிண்ட், அவ்வளோதான். நமக்கு இது நடக்கலாம், அதற்கு நீ தயாராக இருன்னு ஒரு ஹிண்ட்டை கொடுக்குறா ஜோசியர்கள், அவ்வளோதான். இப்போது நம்ம மழையில் போகச்சே மழை வரும்போது இருக்கடா, மேகம்லாம் திரண்டுருக்கு, நீ கையில் கொடை எடுத்துன்னு போ அப்படின்னு நம்ம பெரியவா சொல்கிறா இல்லையா, அந்த ஹிண்ட்டு தான். அந்த மழை வருமா வராதா, வராமலும் இருக்கலாம். நாம் கொடை எடுத்துன்னு போயிருந்தோம்னா அட்லீஸ்ட் நம்ம தற்காத்திருக்கலாம், அந்த மழையிலிருந்து தப்பித்திருக்கலாமே அப்படிங்கிறது தான். அந்த ஹிண்ட்டு தான் இவன் கொடுக்கறது, இந்த ஜோசியம் கொடுக்கறது, இந்த பெயர்ச்சியினுடைய பலன்கள் கொடுக்கறது. இதனால் நமக்கு தெரியக்கூடியவைகள் அவைகள் தான். அடுத்தது இந்த கேது நம்ம அஞ்சாம் வீடு, அங்கேருந்து நாலாம் வீட்டுக்கு போகிறதுனால இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இதுவரையில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள். ஏன்னா மீன ராசிக்கு அதிசார பயிற்சியாக குரு வருகிறார், அதனால் நம்முடைய ஐந்தாம் வீட்டை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார். அதனால் நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. ஏன்னா இதுவரையில் ஏழாம் வீட்டில் இருந்த சனி இப்பொழுது எட்டாம் வீட்டிற்கு அதிசாரமாக பெயர்கிறார். சனி பெயர்ச்சி தனியினுடைய சொந்த வீடு தான், இருந்தாலும் மகரத்தை விட்டு சனி பெயர்ந்து விடுகிறார், ஏழாம் வீடு காலியாக இருக்கிறது. நாம் நினைக்கும் யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலன்னு நினச்சோமோ அவர்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும். அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் நெருங்கி வரும்போது அது நமக்கு கூடி வரும், காலம் வந்தால் கூடி வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ அந்த காலம் கூடி வந்திருக்கு. நல்லது நடக்க போகிறது. சனி உட்கார்ந்துருக்கிறதுனால இதுவரைக்கும் நம்ம மன வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது. சார் எப்போ தான் சார் பிரச்சனை இல்லைன்னு கேட்கறது எனக்கு புரியுது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு இருந்தால் கணவன் மனைவின்னு இருந்தால் சில சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த பிரச்சனைகள் கொஞ்ச நாள் இழுத்துன்னு போகும். ரெண்டு மணி நேரத்தை சாதாரணமாக சாப்பிட்டு முடிஞ்ச உடனே தூங்கி எழுந்திருந்தோடனே அந்த பிரச்சனைகள் போயிடும்னா, இப்போ வந்து இப்போ இவ்வளோ நாள் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆச்சுன்னா இப்போ வந்து அது ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்தில் அந்த பிரச்சனையை தீர்ந்து விடும். ஏன்னா அது மட்டும் இல்லை, கணவன் மனைவிகளுக்குள்ள உறவு மேம்பட வேண்டும். மேம்பட்டால் தான் புத்திர சந்தானம் உண்டாகணும். ஏன்னா ஐந்தாம் வீட்டை குரு பார்க்குறார், அங்கேருந்து கேதுவும் நான்காம் வீட்டுக்கு போயிட்டார். நமக்கு புத்திர சந்தானம் புத்திர பாக்கியம் உண்டாகணும். யார் யாருகளுக்கெல்லாம் இரண்டு மூன்று வருடங்களாக நான்கு வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஃபீல் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த சந்தர்ப்பமானது அடுத்த ஒரு ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்லேருந்து அடுத்த வருடம் 23வது வருடம் மார்ச் மாதத்துக்குள்ளே நிச்சயமாக அதற்குரிய பலன் நமக்கு தெரியும். இது சாதாரணமாக இல்லை, அதனுடைய விவரங்கள். அதாவது இந்த கடகம்னா புனர்பூசம் பூசம் ஆயில்யம், இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் கடக ராசிக்காரர்கள். அதுலேயும் எஸ்பெஷலி இந்த புனர்பூசம் நான்காம் பாதம் பூசவண்ட ஆயில்யம்னு இருக்கு இல்லையா, பூசமும் ஆயில்யம் நான்கு நான்கு பாதங்கள் முழுச கடக லக்னத்தில் மட்டும்தான் இருக்குது. புனர்பூசமாவது மிதுனத்தில் இருக்குது, கடகத்தில் பூசமும் ஆயில்யம் இருக்குது. அதனால் இந்த எஸ்பெஷலி இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஒரு நல்லதொரு அமைப்பாக இந்த ராகு கேதுனுடைய பயிற்சியில் இருக்க போகிறது. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இம்பேக்ட் எப்போ தெரியும்னா செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் தெரியும். எஸ்பெஷலி இப்போது ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி ஆன உடனே தெரிஞ்சிடும். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இம்பேக்ட் ஒரு ஆறு மாதம் கழித்து தெரியும். அதற்கு மற்ற கால்கள் நிற்கக்கூடிய இடமும் உண்டு. அது தவிர அது எப்போ நமக்கு சித்திக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, மேஷம் சூரியன் இந்த மகரத்தை கடந்து போகும்போது அடுத்த வருடம் தை மாசி மாதங்களில் நிச்சயமாக நமக்கு அந்த பலன் உண்டாகும். இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா நம்ம கணவன் மனைவி உறவு பார்த்துட்டோம், அதனால் ஏற்படக்கூடிய குழந்தை பாக்கியம் அதை பார்த்துட்டோம். இது குருவனுடைய வீடு, குருவனுடைய வீடு தனு, நம்முடைய ஆறாவது வீடு. இப்போ தனுர் குரு தன்னுடைய சொந்த வீட்டிற்கு போகிறார், இந்த வீட்டிற்கு இல்லை தன்னுடைய சொந்த வீடான மீனத்திற்கு போகிறார். அது ஒன்பதாம் வீட்டிற்கு. அந்த ஸ்தானம் நம்முடைய பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியஸ்தானம் குரு போகும்போதும் நமக்கு பாக்கியங்கள் அதிகமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அவர் ஐந்தாம் வீட்டை பார்க்குறார், ஒன்பதாம் வீட்டிலிருந்து ஐந்தாம் வீட்டை பார்க்குறார். நம்மளுடைய கடகத்தை பார்க்குறார், முதல் வீட்டை பார்க்குறார். இதனால் நமக்கு பாக்கியஸ்தானம் உண்டாகும், பாக்கியங்கள் ஏற்படும், புத்திர சந்ததி ஏற்படும், புகழ் ஏற்படும். புகழ் ஏற்படணும் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரமோஷன் வரணும், ஒரு இன்க்ரிமெண்ட் வரணும், மற்றவர்கள் கூட்டு நம்மை வாழ்த்தணும், மற்றவர்கள் கூட்டு நம்மை ஆசீர்வாதம் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நமக்கு வரணும்னா
நமக்கு மேன்மை வரணும். நமக்கு மேன்மை வரணும்னா அதற்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கூடி வரணும். அது எப்போ கூடி வருது? இந்த ராகு கேது பெயர்ச்சியில் கூடி வருது. இது அடிமை தொழிலாக வேலை செய்யறவர்களுக்கு மட்டும் நினச்சிக்காதீங்கோ. யார் யாரெல்லாம் தொழில் பண்ணுறாளோ அந்த தொழில் பண்ணுறவாளுக்கும் இதெல்லாம் கூடி வரக்கூடியது. எஸ்பெஷலி என்ன தொழில்னா, இந்த உலோகம் சம்பந்தப்பட்ட தொழிலெலாம் இருக்கு இல்லையா, ஓஹோன்னு இருக்கும் உலோகம் சம்பந்தப்பட்ட தொழில். அடுத்தது தண்ணீர் சம்பந்தப்பட்ட தொழில், மீன், மீன் வளத்துறை, கடல், கடல் ஆராய்ச்சி, இதெல்லாம் நல்ல மேன்மையை தரக்கூடியதாக இருக்கும். ஷேர்ஸ் ஒன்று, ஃப்ளூயிட் ஷேர்ஸ் அண்டு ரியல் எஸ்டேட், ஏற்றத்தாழ்வுகள் தரக்கூடிய தொழில் இருக்கு இல்லையா. இது வரைக்கும் ரொம்ப வொலட்டைலாக இருந்தது, இனிமேல் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு, சாரி 10% இன்க்ரீஸ் இருக்கும், 5% குறையும், 10% இருக்கும், 5% குறையும், இந்த மாதிரி நாம் எந்த அளவுக்கு அதை கணித்து வைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஏற்றத்தாழ்வுகளோடு நிற்கக்கூடியதாக. ஏன்னா 10ஆம் இடத்துல ராகு இருக்கார். அது நமக்கு கேதுவனுடைய மூலியமாக, ஞானத்தின் மூலியமாக நமக்கு அறிவுறுத்துகிறார். அந்த இடத்துல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், ஆனால் அந்த ஏற்றத்தாழ்வுகள் நமக்கு மேன்மையை தரக்கூடியதாக, நம்மால் கணிக்கக்கூடியதாக அந்த ஏற்றத்தாழ்வுகள் அமையும். இது தொழில் மட்டும் இல்லை, நம்முடைய ஞானத்திற்கும் ஏற்றம், நம்முடைய கர்மத்துக்கும் ஏற்றம். நாம் இதுவரைக்கிலும் செய்து வந்திருந்த அத்தனைக்கும் ஏற்றித்தரக்கூடியதாக ராஜ்ய ஒரு அரசியல்வாதின்னா ஓஹோன்னு இருக்கும். அரசியல்வாதிக்கு இப்போ இருக்கக்கூடிய சந்தர்ப்பம், அதுவும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த சந்தர்ப்பம் அடுத்த 2 வருடங்கள் ரொம்ப நல்லா மிக மிக அருமையாக இருக்கும். 22-23 மிக அருமையாக இருக்கக்கூடிய ஸ்தானங்கள். அடுத்து நம்ம பார்த்தோம்னா விவசாயத்துறை. இந்த விவசாயத்துறையில் இந்த விவசாயத்துறை சிறிதளவு ஆட்டம் காணும். கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏற்றம் அழுத்தம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எதிர்பார்க்கறத விட. கொஞ்சம் ஒரு ஒரு இடத்துல ஒரு 100 மூட்டை விளையும் அப்படின்னா சமயத்தில் டக்குன்னு ஒரு எதிர்பார்க்குறதுல, எப்படி 100 மூட்டையில் 10% குறையலாம், இந்த பாடத்தில் 80 மூட்டை தான் விளையும். எதிர்பார்க்காத ஏற்ற இறக்கங்கள், அதே மாதிரி ஏற்றமும் இருக்கும். திடீர்னு வரவு நம்ம எதிர்பார்த்துனே இருப்போம், இதுக்கு ஒரு 10 லட்சம் வரணும் அப்படின்னா திடீர்னு 12 லட்சமாக வந்துடும். அந்த எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிறதுல இந்த ராகு கேது பயிற்சி நமக்கு நிறைய இம்பேக்டை தரக்கூடியதாக இருக்கும். அடுத்தது இந்த கலைத்துறை சம்பந்தமாக வெளிநாடு போகிறா இல்லையா, கலைக்காக, அது எப்படி இருந்தாலும் வச்சுக்கலாம், மாணவர்களாக இருந்தாலும் சரி தான், எஸ்பெஷலி கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்கள் வெளிநாடு செல்வர்களுக்கு இந்த சந்தர்ப்பம் ரொம்ப அருமையாக இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா, 2 விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் வெளிநாடு செல்பவர்களுக்கு 10ஆம் இடம் ராகு இருக்கார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். அலைச்சல் அதிகமாக இருந்தால் தான், ஆட்டம் அதிகமாக இருந்தால் தான் நமக்கு அதனுடைய இம்பேக்டு ப்ராப்பர்ட்டி வந்து சேர்றதுக்கூடிய அந்த விஷயங்கள் நமக்கு தெரியும். அதனால் இந்த விஷயங்களுக்காக நமக்கு எப்பயுமே அந்த இம்பேக்ட் இருக்கத்தான் செய்யும். இது ஒன்று. அதற்கடுத்தது இந்த துறை எப்பயுமே இருள் சம்பந்தப்பட்டது, இருட்டு நிழல் சம்பந்தப்பட்ட துறை, கலைத்துறை இல்லையா. மெஜாரிட்டி பெரிய துறையாகட்டும் சின்ன துறையாகட்டும் இயல் இசை நாடகமாகட்டும் எல்லாமே நிழல் அந்த சாயா கிரகங்கள் சம்பந்தப்பட்டது. அதனால் இது 10ல் ராகு வந்து உட்கார்ற போது இதுவரையில் இருந்த ஏற்ற இறக்கங்கள் மாறி இதற்கு பிறகு அதிகமாக இருக்கும். ஒன்று அடித்தா ஒவ்வொன்று தூக்கி அடிச்சிடும், இல்லைன்னா அந்த ஏன்னா அதுக்காக நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது எந்த ராசிக்கு. பர்சனலாக பார்த்தோம்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இண்டிவிஜுவலாக பார்க்கச்சு அவரவருடைய சூழ்நிலைக்கு எந்த இடத்துல இறங்கும் எந்த இடத்துல ஏறும்னு சொல்லலாம். இப்போ சாதாரணமாக பொதுவாக பார்த்தோம்னா அது கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கும். இயல செயல் இருக்கவங்களுக்கு, நிழல் சம்மந்தப்பட்டவர்களுக்கு ஏற்ற இறக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுவும் நல்லது, ஏன்னா குரு பார்வை இருக்குது நம்மளுடைய 5ஆம் வீட்டு அப்படிங்கிறதுனால, 4ஆம் வீட்டையும் குரு பார்வை இருக்குது, 5ஆம் வீட்லேயும் குரு பார்வை இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த வாலட்டைல் நமக்கு சாதகமாக இருக்கும். இயல் இசை நிழல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி மிக மிக சாமர்த்தியமாக இருக்கக்கூடியவர்களுக்கு, ஞானத்தை தரக்கூடியவர்களுக்கு இந்த பெயர்ச்சியானது நல்லதொரு பலனை தரும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம். அடுத்து இந்த பிரயாணங்கள், நமக்கு வந்து பிரயாணம் அதிகமாக தான் இருக்கும். எஸ்பெஷலி இந்த பிரயாணம்னு என்ன, இந்த பெயர்ச்சி 10ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால
தொழில் நம்ம செஞ்சாலும் சரி, சாதாரண ஒரு வேலையில் இருந்தாலும் சரி, அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பிரயாணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுவும் ரயில் பிரயாணமாகட்டும், டூ வீலரில் பிரயாணமாகட்டும், ஏரில் பிரயாணமாகட்டும், இந்த பிரயாணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த பிரயாணங்களால் நமக்கு அடர்ச்சி அதிகமாக இருக்கும், அதாவது டயர்ட்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த அதனால் வரக்கூடிய இம்பேக்ட் நமக்கு வந்து பணமாகவோ அல்லது பொருளாகவோ நமக்கு திரும்ப வந்துடலாம். அது வந்து செகண்ட் ஹாஃபில் வரலாம். ராகு கேதுனுடைய பயிற்சின்னு செகண்ட் ஹாஃபில், அதாவது அக்டோபர் நவம்பர் டிசம்பருக்கு அப்புறமாக, எஸ்பெஷலி 23rd இடம் நமக்கு ரொம்ப அருமையாக இருக்கலாம். ஆனால் இந்த அழற்சியை கொஞ்சம் டயர்ட்னஸை தரக்கூடியதாக இந்த ராகு கேது பயிற்சி அமைந்திருக்கிறது. அதுவும் இந்த பிரயாண சந்தர்ப்பம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்க வேண்டிய சூழ்நிலை. பிரயாணம் நான் சாதாரணமாக ஒரு டூர் போகணுன்னா கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த டூரிஸ்ட்டு ட்ராவல்ஸ் இருக்கு இல்லையா, அவளுக்கெல்லாம் ரொம்ப ஏற்றமாக இருக்கும் இந்த பயிற்சியானது. ராகு கேது பயிற்சி ரொம்ப ஏற்றமாக இருக்கும். ஏன்னா ஃப்ளக்சுவேட்டிங் பாப்புலேஷன் தேவையாக இருக்கிறது வந்து நிறைய இருக்குது. இப்போ நிறைய இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப நிறையா இருக்குது. டூரிஸ்ட்லேயும் ட்ராவல்ஸ்லேயும் இருக்கிறவாளுக்கு, அவர்கள் அது ஓனராக இருந்தாலும் சரி தான், அங்கே வேலை செய்கிறவாளாக இருந்தாலும் சரி தான், நல்லதொரு ஏற்றத்தை தரக்கூடியதாக இந்த ராகு கேது பயிற்சி இருக்கிறது என்றால் சந்தேகமே இல்லை. அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சார், ராகு கேது பயிற்சி இருக்குது, நமக்கு இந்த ஒரு இதுவெல்லாம் இருக்கேன், நம்ம என்ன பண்ணினா இதுலேருந்து கொஞ்சம் மீண்டு வரலாம், ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டால், என்ன சொல்கிறான்னா, கடகம் ராகுபிரானுடைய கடகராசி கடகலக்கணம், அதனால் ராமபிரானை வழிபட்டு வாருங்கள், அவன் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான். ஏன்னா அவனுடைய ராசிக்கு ஏற்றபடி, லக்னத்திற்கு ஏற்றபடி ராமபிரானை வழிபட்டு வந்தால், அதுவும் எப்படி வழிபடணும்னா, ஆஞ்சநேயரோடு இருக்கக்கூடிய ராமபிரானை வழிபட்டு வரணும். அதற்கடுத்தது சிவன், இந்த பிரதோஷத்துக்கு அன்னைக்கு சிவனை போய் பார்த்துட்டு வரது. பிரதோஷம் அன்னைக்கு கோயிலுக்கு போகிறது, சிவனை பார்த்தாலும் சரி, பிரதோஷத்தன்னைக்கு நரசிம்மரை பார்த்தாலும் சரி, ரெண்டுமே பிரதோஷம் ஏற்றம் தரக்கூடியது நரசிம்மருக்கும் சிவனுக்கும், ரெண்டு பேரையும் போய் பார்த்துட்டோம். ஏன்னா ஐந்தாம் வீடு பத்தாம் வீடு, நம்முடைய 5, 10 இரண்டுமே விருச்சிக ராசியினுடைய சம்பந்தப்பட்டது, ராகு இருக்கக்கூடியது, கேது இருந்த வீடுகள். இதனால் பிரதோஷத்தன்னைக்கு இருக்கக்கூடிய சிவனையும் விஷ்ணுவையும் நரசிம்மனையும் சேவித்து வருவது என்பது நமக்கு மேன்மையை தரக்கூடியதாக இருக்கும். அதற்கு அடுத்தது விநாயகரை வணங்கி வருவோமானார் நல்ல ஏற்றம் இருக்கும். தும்பிக்கை ஆழ்வார்னு சொல்லுவார் சில பேர், அந்த தும்பிக்கை 5வது கை எக்ஸ்ட்ரா, அந்த 5வது கையை உடைய விநாயகர் வணங்கி வருதல். அதே மாதிரி ஐயப்பன், எஸ்பெஷலி ஐயப்பனை வணங்கி வந்தால், ஐயப்பன் அல்லது எல்லை தெய்வங்கள்னு சொல்கிறோம், ஐயனார், ஐயப்பன், வீரப்பன், வீரசாமி, மாடசாமி, இந்த மாதிரி சுவாமிகளை வணங்கி வருவது. சில பேருக்கு குலதெய்வமே அப்படி தான் இருக்கும், பெரிய பெரிய ஆளுகளுக்கு குலதெய்வமே, பிராமணாளுக்கே பல பேருக்கு குலதெய்வம் அந்த மாதிரி இருக்கும். அதையெல்லாம் வணங்கி வந்தோம்னா, அதாவது வணங்கி வரதெல்லாம் போனால் சேவிக்கணும், ஒரு சின்ன அர்ச்சனை பெருசாக அதை அலங்காரம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி ஒரு அந்த மாதிரிலாம் பண்ணோன்னு அவசியமே இல்லை. சாதாரணமாக அர்ச்சனை செய்து நம்ம வீட்டில் ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் அந்த இடத்துல இருந்து கோவிலை பூஜித்து, சுவாமியை பூஜித்து வணங்கி, அந்த வைப்ரேஷன் நமக்கு ஏற்றுண்டு, அந்த இடத்துல இருக்கக்கூடிய நல்ல வைப்ரேஷனை எடுத்துகிட்டு வந்தாலே நமக்கு கஷ்டங்கள் மறைந்து ஏற்றங்கள் தரக்கூடியதாக இந்த ராகு கேது பயிற்சி அமையும். முடிஞ்சால் தொழிலில் யாருக்காவது ஒரு ட்ரேடு சைன் பண்ணணும், ஒரு இம்பேக்டு, ஒரு புது கம்பெனிக்கு நம்ம வந்து அப்ளிகேஷன் போடணும் அப்படிங்கிற பட்சத்தில், எங்கெங்கெல்லாம் இந்த ராகுகேது இருக்கிற இடங்கள் நம்ம போய் சேவிச்சுட்டு வரலாம். சில இடத்துல நவகிரகங்கள் இருக்கும், எஸ்பெஷலி நவகிரகங்கள் சேவிக்கலாம். ஆனால் நம்ம கோயிலை சுற்றி வர்றபோது வலது, அதாவது கோவிலுடைய இடது கையில், சிவன் கோயிலாக இருந்தால் முருகனுக்கு பின்னாடி, பெருமாள் கோயிலாக இருந்தால் ஆண்டாளுக்கு, ஆண்டாள் சன்னதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடத்துல மரத்தின் கீழே அந்த ராகு கேது வச்சுருப்பான். அந்த ராகு கேதுவை சென்று வணங்கி வாருங்கள். அந்த இடத்துல ஒரு முன்னாடி ஒரு சின்ன அப்ளிகேஷன் போட்டுட்டு போங்க, நான் இந்த இடத்துக்கு இந்த கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போடுறேன் அப்படிங்கிறத. அந்த இடத்துல போய் ஒரு அப்ளிகேஷன் போட்டுட்டு வந்தோம்னா நினைச்ச காரியம் நடக்கும், இதை தவற விடாதீர்கள். ஏன்னா இந்த ராகு கேது பயிற்சி
கடகராசிக்காரர்களாகிய நமக்கு மேன்மையை தரக்கூடியது, சிறு சிறு கஷ்டங்கள் வந்தாலும் மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.